ஹலோ. ஹலோ ஆ ஐயா, வணக்கம் ஐயா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கேங்க ஐயா. நைஜீரியா இருந்து பேசுறேங்க ஐயா. சரி ஐயா, சொல்லுங்க. நலமா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கும் ஐயா, நல்லா இருக்கும். சரிங்க ஐயா. ஐயா கிட்ட ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பேசணுங்கிற உணர்வு வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சரவணன் ஐயா கிட்ட பேசினேன். சரி சரி, ஐயா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சரவணன் கிட்ட பேசுவோமே அப்படின்ட்டு. ஐயா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஜுரம் வந்துச்சுங்கய்யா. சரி, ஒரு அஞ்சு நாள் வந்து சரி, நம்ம உடம்ப படைச்ச இயற்கை வந்து கண்டிப்பா நம்ம உடம்ப சரி பண்ணிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அஞ்சு நாள் இருந்தாங்க ஐயா. சோ அந்த அஞ்சு நாள் கழிச்சு என்னாச்சுன்னா, இங்க இருக்கிறவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அஞ்சு நாள் ஆச்சு, உடம்பு சரியில்லை, நீ வந்து சரிப்படாது, வெளிநாட்டுல வந்து இருந்துகிட்டு நீ வந்து மேய்ச்சரு அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க, அதெல்லாம் சரிப்படாது, அதனால வந்து நீ ஹாஸ்பிட்டல் போறதா நல்லது அப்படின்னாங்க. அப்புறம் நான் பிளான் டைரக்டர் எல்லாமே வந்து கட்டாயப்படுத்தினாங்க, அவங்களுக்கு பிளான் டைரக்டர்லாம் தெரிஞ்சிச்சு. சரி, அப்புறம் சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆகணும் அப்படிங்கிற கட்டாய சூழ்நிலைக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்கய்யா. ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், ஜுரத்துக்கு ஊசி, டைஃபாய்டு, மலேரியா அப்படின்னாங்க அவங்களுடைய மெடிக்கல் டெஸ்ட் பிரகாரம். ஸோ டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மலேரியா, டைஃபாய்டு, இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். ஆனா அந்த அஞ்சு நாள்ல நான் ரூம்ல இருக்கும் போது பல மாற்றங்கள், பல இது வந்துச்சு. எப்படின்னா, மண்டையில வந்து யாரோ பேசுறாங்க, ஸ்டோரி சொல்றாங்க, எல்லாம் பேசுறாங்க, எனக்கு அறிவுரை நிறைய சொல்ற மாதிரி ஏதோ பேசுது, எனக்கு அறிவுரை சொல்லுது, நீ அப்படி பண்ண இப்படி பண்ண, ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஏதாவது யாரையாவது பார்க்க போகணும்னா கூட அதுக்கு முன்கூட்டியே வந்து எனக்கு எல்லா யோசனைகளையும் அது சொல்லுது. இந்த மாதிரி ஆயிட்டு இருந்ததுனால அப்புறம் சரவணன் ஐயா கேட்டதுக்கு, உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கைக்கு எது தேவையா இருந்தா மட்டும் அதை எடுத்துக்கோங்க, எப்படி இருந்தா அது பாட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இன்னொரு தெளிவான உணர்வு, தெளிவான ஒரு இது என்ன கிடைச்சது அப்படின்னா, பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய பிம்பம், அதாவது அதை மாறிக்கிட்டே இருக்குது, அது நிரந்தரமானது கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய பார்வை ஒவ்வொருத்தரையும் நம்ம பாக்குறோம். நம்ம வந்து அவர் உண்மையா இருக்கிறோம், அவங்கள வந்து நம்ம பார்க்க முடியல, வெறும் ஒரு பிம்பத்தை மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த உணர்வு தெளிவா இருக்குங்கய்யா, இப்பயும் இருக்கு. அந்த தெளிவு கிடைச்சதுக்கு அப்புறம் இருந்துகிட்டே இருக்குது. காதுல கேட்கக்கூடிய சத்தங்களும் அது பிரதிபலிப்பு தான். அந்த பிரதிபலிப்புக்கு காரணமானது நமக்கு உணர முடியாது, அந்த பிரதிபலிப்பும் உடனே மறைஞ்சிருது. தெளிவாயிருது, மறைஞ்சிருது, வந்து போகக்கூடிய தன்மை தான், ரிஃப்ளக்ஷன் தான் எல்லாமே அப்படிங்கிற தெளிவு இந்த ரெண்டு சென்சஸுக்கும் நல்லாவே இருக்கிறது உணர முடியுதுயா. சோ யார பார்த்தாலும் சரி, அவங்களை பார்த்தா அடுத்த கணம் இன்னொருத்தவங்களை பாக்குறோம், அடுத்த கணம் இன்னொருத்தவங்களை பாக்குறோம், இப்படியே மாறிக்கிட்டே போகுதுங்கய்யா. சோ அத வந்து எப்பயுமே நிலையா இருக்கிறது இல்ல, அந்த நம்ம பார்க்கக்கூடிய பார்வையும் இருக்கட்டும், கேட்கக்கூடிய சத்தமா இருக்கட்டும். அந்த அஞ்சு நாட்கள்ல வந்து உடம்புல பல விதமான பெயின்ஸ் எல்லாமே என்னென்ன இருக்குங்கய்யா. சோ அதெல்லாம் வந்து விட்டுட்டேன். எப்படி நடக்குதோ, எப்படி வேணாலும் வரட்டும், எப்படி வேணாலும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ரெண்டு நாள் தூக்கமே வராமலே இருந்ததுங்கய்யா. பட் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியோ இருக்குதுன்னு பார்த்தேன். பட் இப்போதைக்கு நிலைமை என்னன்னா, இப்போதைக்கு என்னன்னாக்க அதுதாங்கய்யா, அதாவது உனக்கு வந்து அதாவது எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒன்று அதாவது வாய்ஸ் வந்து சத்தம் வந்து சொல்லுது, உனக்கு இந்த வியாதி இருக்கு, உனக்கு இந்த வியாதி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இந்த மாதிரி அறிவுரைகள்லாம் வந்து தானாவே வராது, அதாவது சொல்ற மாதிரி சொல்லுதுங்கய்யா. ஸோ இது என்ன என்னங்கிறது ஐயா கிட்ட தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ரெண்டு நாளா வந்து உறக்கம், நல்ல உறக்கம் வருதுங்கய்யா, நல்லா உறங்க முடியுது, கனவு வருது, நைட்ல கனவு நல்லாவே தெரியுது. கனவு நான் எந்திரிக்கிற சமயத்துல அந்த கனவு கண்ட ஸ்டேஜில இருந்து எந்திரிக்கிறேனா, கனவு கண்டது, கனவு கண்டதை நல்லாவே உணர முடியும். எந்திரிச்சு உட்காந்தும் கனவு கண்டதை நல்லாவே உணர முடியுது. கனவுல இருந்து எந்திரிக்கிறேன், நல்லாவே எந்திரிக்கிறேன் நானு, நல்லாவே உணர முடியுதுங்கய்யா. சோ இதெல்லாம் என்ன, சோ ஐயா சரி எல்லாமே ஏதோ நடக்குதுன்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க அதுல ஒண்ணும் சீரியஸா பிளஸ் ஆவோ மைனஸ் ஆவோ எடுக்க வேண்டாம், அது எல்லாமே வந்து மாதிரி எடுத்துக்கிடுங்க. உங்களுக்கு ஒரு சரவணன் சொன்ன மாதிரி அதுல உங்களுக்கு ஏதாவது உபயோகப்படுத்துறதுக்கு ஏதாவது இருந்தா மட்டும் எடுத்துக்கிடுங்க. இல்லைன்னா ஒவ்வொரு நேரங்கள்லயும் மனதுல எத்தனையோ மாற்றங்கள் ஏற்படும், அதுல ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்படும், எடுத்துக்கிடுங்க. எல்லாருமே எடுத்துக்கிடுங்க. சரிங்க சரிங்கய்யா. சரி.
இன்னொன்னு என்னன்னா, இப்போ உடம்பு வந்து நான் ஆரோக்கியமா வச்சுக்கணுங்கிற உணர்வு வருது. அதே சமயத்துல என்ன சாப்பிடுறது, எது பண்றது, யாருகிட்ட போய் அறிவுரை கேட்கறது, யாருகிட்ட போய் அறிவு கேட்கறது, என்ன சாப்பிட்டா என் உடம்புக்கு நல்லது, இந்த உடம்பு ஆரோக்கியமா மறுபடியும் கொண்டு வரதுக்கு, ஏன்னா உடம்புல வந்து மருந்து கழிவுகள்லாம் இருக்குங்கிறது தெரியுது. சோ அந்த கழிவுகள்லாம் தன்னைத்தானே சரி பண்ணிக்கோங்கிற நம்பிக்கையும் அந்த நம்பிக்கையும் வந்துகிட்டு இருக்கு, இருந்துகிட்டு இருக்கு. சோ யாருகிட்டயுமே போக, யாருகிட்டயுமே எந்த அறிவுரையுமே கேட்கற உணர்வு வர மாட்டேங்குது. யார்கிட்டயுமே கேட்கல, எதுவுமே கேட்கல. தனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா, சோ இந்த சாப்பிட்ட நல்லது அப்படின்னு தோணுச்சுன்னா சாப்பிடுறாங்க. சோ இது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடந்தது அதெல்லாம் தெரியாது. நீ தெரியல, நீ ஒன்னும் தெரியல. இதுதாங்க ஐயாவுடைய அறிவுரைகள் என்ன அப்படின்னு ஐயா தெரிஞ்சுக்கலாம். அதான் நேரடியா ஐயா கிட்ட பேசுவோம், ஒரு தெளிவு அடைவோம் அப்படின்ட்டாங்கய்யா. அகம் புறம் நிட்டு பிரிச்சுக்கிடுங்க சரிங்கய்யா. புறத்துல என்ன செய்யணுங்கிறதுல நீங்க பிளான் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு ஆரோக்கியம் வேணும்னு சொன்னா ஆரோக்கியத்துக்கு என்ன உணவு சாப்பிடணுங்கிறத நீங்க பிளான் பண்ணிடுங்க. அதே மாதிரி முடிஞ்சது ஆரோக்கியத்தை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே நீங்க செய்யறது உங்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டமா, ஆரோக்கியமா உணவுல பாருங்க. மருந்து எடுக்கிறத விட ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறதுங்கிறத பாருங்க. தூங்குறது, குளிக்கிறது, இதுகள்ன்ற மாதிரி ஒரு முறைமை, எல்லாத்துலயுமே ஒரு முறைமை வச்சுக்கிடுங்க. எல்லாமே ஒரு ஒழுங்குமுறைக்குள்ள வந்ததுன்னு சொன்னா எல்லாமே ஒழுங்காயிரும்ல. கலைஞ்சு கிடக்குறத வந்து எப்படி சரி பண்றதுன்னு சொன்னா ஒழுங்குபடுத்தினா தானே சரியாகும். அப்போ நம்ம ஆரோக்கியம் சரி பண்ணுன்னா ஆரோக்கியத்தை ஒழுங்குபடுத்துங்க. எப்படி ஒழுங்குபடுத்துறது, நம்ம உணவு மூலமா தான் ஒழுங்குபடுத்த முடியும். உணவு பழக்க வழக்கங்கள், உங்களுடைய நடைமுறை பாவனைகள், விழிக்கிறது, முழிக்கிறது, தூங்குறது, அந்த இதுகள் உள்ள பழக்கங்கள்ல எதுல வந்து கொஞ்சம் நல்லதோ அந்த இதை பண்ணிடுங்க. பண்ணிட்டு அது அப்படின்னு சொன்னா நீங்க அதை பத்தி ரொம்ப அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை பத்தி சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாக நடந்துகிடும், எல்லாமே தானா நடக்கிற மாதிரி அதுவும் தானா நடந்துகிடும். சிம்பிளா கொஞ்சம் உங்களை கைட் பண்ணுங்களை ஒழுங்குபடுத்திக்கிடுங்க. மனசை மட்டும் அதை வந்து சுதந்திரமா விட்டுருங்க. அது உங்க கையிலே கிடையாது, உங்க கையிலே இல்லாததுக்கு உரிமை கொண்டாடாதுங்க. அதெல்லாம் செயல்கள் முடிஞ்ச அளவுல நல்லா பண்ணுங்க. சில நேரங்கள் உங்க எண்ணமே வந்து உங்களை மோசமான செயல கூட ஈடுபடுத்திடலாம். அது உங்களை மீறி நடந்ததுன்னா அதுலயும் கூட ஒரி பண்ணாதுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அதான் எந்த உணர்வுகள், எது எந்த விதமான உணர்வுகள் வந்தாலும் அப்படியே விட்டுருங்க. எடுத்துக்கும் பெருசா எடுத்துக்கோ. விடுற வேலை கூட உங்களுக்கு இருக்கா என்னங்க? விடுற வேலை உங்களுக்கு இருக்கா? உடம்பு சம்பந்தமா இது பண்ணும் போது இந்த மாதிரி ஏதாவது இந்த மாதிரி வியாதிகள் இருக்குமோ, அந்த மாதிரி இதா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு உடம்பு வந்து வீக் ஆகும் போது இந்த மாதிரி எல்லாம் இருக்குமோ, அந்த மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஆட்டோமேட்டிக்கான உணர்வுகள் வரும்போது எடுத்துக்கிடுங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் தானே. இப்போ உங்களை வந்து நல்ல நெறிமுறையில உங்களை நல்ல உணவு பழக்கங்களை நல்லா மாத்தி அமைக்கிறதுக்கு இது ஒரு உதவியா எடுத்துக்கலாம்லா. இந்த மாதிரி சரிங்க நீங்க அதுலயே போட்டுட்டு உழந்துட்டு கிடக்குறத விட நீங்க செய்ய வேண்டியது நல்லா இருக்கீங்க. சரிங்க சரிங்க. இதுவரையும் ஐயாவோட கிளாஸ் எல்லாம் வந்து இதுவரை நான் அட்டன் பண்ணது இல்லைங்கய்யா. ஐயாவோட புத்தகங்களை தான் படிச்சிருக்கேன். ஐயா வந்து ஒரு மூணு நாள் ஐயா கூட இருந்தேன். கிளாஸ் வரணும் அப்படிங்கிற ஆர்வம் தான், ஃபேமிலியோட வரணுங்கிறது. அதான் இந்த தடவை ஏற்காடுல இருக்குன்னு சொல்லி சொன்னார் ஐயா. ஏற்காடுக்கு வாங்க. ஆமாங்கய்யா, ஏப்ரல் மாசத்துல கண்டிப்பா ஃபேமிலியை கூட்டிட்டு. ஏன்னா அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, பக்கத்து வீட்டுல ரெண்டு மூணு பேருக்கு அந்த மாதிரி இன்சிடன்ட் நடந்துருச்சுங்கய்யா. இந்த குண்டலினி யோகா அந்த மாதிரி எல்லாம் யாரோ சொல்லி கொடுத்து அவருக்கு தலையில ஏதோ பாரமா இதாகி உடம்பு ரொம்ப பாதிக்கு மனசளவுல பாதிச்சு வெளிநாட்டுல இருந்து வேலை விட்டு வந்து இருந்ததுனால அவங்க வந்து நம்ம கணவரும் அந்த மாதிரி ஆயுள்வாங்களோ அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு உணர்வு தான் அவங்களுக்கு. அவங்க மேல எந்த தவறுமே இல்லை. அவங்க மேல மதிப்பு மரியாதை தான் சார் இப்ப அதிகமா வருதுங்கய்யா. ஏன்னா அவங்க வந்து குடும்பம் மேல அக்கறையில அவங்களுக்கு நம்ம அப்படி நினைக்கிறாங்க. இல்ல இப்ப நீங்க நம்ம முகாமுக்கு அவங்கள கூட கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கே புரிஞ்சுக்கிடும் இது நல்ல இடம் தான்ட்டு புரிஞ்சுக்கிடும். ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா. நான் எங்க போனாலும் தனித்தன் தனிமையில
விபாசன கூட தனிமையா போனங்கய்யா, ஃபேமிலியோட கூட்டு போயிருக்கணும். இங்க ஐயாவை பார்க்க வந்தப்ப கூட திடீர்னு ஒரு உணர்வு வந்துச்சு, கிளம்பி வந்தேன். ஐயாவை பாக்கணுங்கிற ஒரு உணர்வு திடீர்னு வந்துச்சு, திடீர்னு கிளம்பி வந்தேன். குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் வழி சொல்றாரு, நல்லா இருங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள், இந்த மாதிரி எல்லாம் நிம்மதியா இருங்க, இந்த மாதிரி எல்லாம் சந்தோஷமா இருங்கன்னா வழிமுறை காட்டுறாரு தவிர அந்த வேற மாதிரி இல்ல கிடையாதுமா அப்படின்னு என்னதான் சொன்னாலும் நேரடியா வந்து பாக்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குங்க. ஃபேமிலியோடதான் வருவாங்க, குழந்தை குட்டிகளோட வருவாங்க. ஏற்காடுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஏற்காடுக்கு வாங்க. ஏப்ரல் இருக்காது, மே மாசம் தான் இருக்கும். நல்லதுங்க, நான் ஏப்ரல்ல வந்துருவேன். ஏப்ரல்ல கொஞ்சம் வீடு வந்து வீடு குடி போகணும், அதனால வீடு வந்து ரெடி பண்ணிட்டு மே மாசத்துல பிளான் பண்ணி ஐயா வந்து வராங்க, கண்டிப்பா வருவாங்கயா. சரி சரி, முன்னாடியே கூட ஏன்னா ஐயாவோட புத்தகம் எல்லாம், ஆமாங்க ஐயாவோட புத்தகம் எல்லாம் உங்களுக்கு லீவ் போடுறதுக்கும் வசதியா இருக்கும். அதே மாதிரி மே மாசம், சரிங்கய்யா சரிங்கய்யா, மே மாசம் எப்படியும் ரெண்டாம் சனிக்கிழமைக்கு முன்னாலே வந்துடும். வழக்கமா மே 1st ஒட்டி போடுவோம். நான் சீக்கிரம் பாத்துட்டு நாங்க டேட்டை பிக்ஸ் பண்ணிருக்கோம். சரிங்க, நல்லதுங்க, நல்லதுங்க. நான் ஏப்ரல் மாசத்துலயே வந்துருவேங்க, ஊருக்கு வந்துருவீங்க. சரி வாங்க வாங்க. ரொம்ப நல்லதுங்க, ஐயாவோட பேசுன சந்தோஷம். நான் என்ன எப்படி சொல்றதுன்னா, ஐயா கிட்ட ஒரு சில சமயத்துல முன்னாடி எல்லாம் பேசும்போது ஃப்ரீயா இருக்கீங்களா இல்லனா கேட்டுக்கிறேன் அப்படிங்களா, அப்படிங்களா? ஏன்னா ஐயா கிட்ட என்ன சொல்றதுன்னா, ஐயாவோட இந்த வேதாந்த புத்தகத்திலேயே ஐயா வந்து தெளிவா எழுதிருக்கீங்க. உண்மைய உணர்ந்தவங்க தெளிவா எல்லாத்தையும் அலசி ஆரஞ்சவங்கள்ட்ட குருவா அவங்க கிட்ட போனா அவங்க எல்லாத்தையும் அலசி ஆரஞ்சு தெளிவா சொல்லுவாங்க. இல்லன்னா உங்க உள்ளமே உங்களுக்கு குருவா, அக குருவா இருந்து உங்களுக்கு வழிகாட்டும் அப்படின்னு சொல்லி ஐயா எழுதிருந்தீங்க. சோ அந்த ஒரு வார்த்தை வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல. யார் இதுவரையிலும் நான் வந்து சின்ன வயசுல இருந்து நீயா யார்கிட்டயுமே இந்த மாதிரி பழகுனது கிடையாது, யார்கிட்டயுமே பேசுனது கிடையாது. ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது, இந்த உடம்புனா என்னன்னு தெரியாது, எப்படி எங்குதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாதுங்கய்யா. சரி, நான் கொஞ்சம் போற எதுவுமே தெரியாத ஒரு சின்ன வேலையில இருக்கேன். சரிங்க, நல்லதுங்க, ரொம்ப நல்லதுங்க, 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 நல்லது 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 நல்லது.